இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டோட மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது வந்து நோக்கியா எக்ஸ்பிரஸ் மியூசிக், இந்த மாதிரி பழைய ஓல்டு மாடல் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளையாக ஸ்க்ரீன் வந்துடும், ஒயிட் ஸ்க்ரீனு. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இது வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதோட பேக் சைடில் இருக்க ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இதோட சைடு பேனலை வந்து ரிமூவ் பண்ணணும். இது வந்து இந்த லைட் சைடில் லைட்டுக்காக இந்த பேனல் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து இதோட கீபோர்டை வந்து ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணணும். இதுக்கு அடியில் வந்து ஒரு நாலு ஸ்க்ரூ இருக்கும், இந்த நாலு ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா மாடலுக்கும் வந்து இதே மாதிரி கலத்தணும்னு கிடையாது, ஒவ்வொரு மாடலை பொறுத்து வித்தியாசமாகும். இந்த மாடலுக்கு வந்து இந்த மாதிரி தான் கலத்தணும். ஸ்க்ரூவை கலத்தியாச்சு. இப்போ வந்து இந்த மதர் போர்டை வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேக்காக ஒரு ஷீல்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஷீல்டை வந்து ரிமூவ் பண்ணணும். பார்க்க தான் டிஸ்பிளே ஷீல்டு, இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே இருக்கும். இந்த டிஸ்பிளேயில் வந்து முதல்ல வந்து டிஸ்பிளே மாத்திரைக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பார்க்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் அப்படி டிஸ்பிளே தான் போயிருக்கு அப்படின்னா தான் டிஸ்பிளே வந்து மாற்ற வேண்டியிருக்கும். இல்லை அப்படின்னா இதில் டிஸ்பிளே கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இது காண்டாக்டு, இந்த காண்டாக்டில் வந்து டஸ்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாலும், சோல்டர் வந்து பழைய மாடல்னால காண்டாக்ட் விட்டுருந்து அப்படின்னாலும் இதில் வந்து நம்ம வந்து மறுபடியும் சோல்டரிங் பண்ணணும். இல்லை அப்படின்னா டிஸ்பிளே தான் போயிருக்கு அப்படின்னா டிஸ்பிளே வந்து மாற்றி பார்க்கணும். முதல்ல வந்து இதில் சோல்டர் வச்சு இதெல்லாம் அந்த பேடு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது, இதில் வந்து ஷார்ட் சர்க்யூட் இருக்கலாம். இதில் வந்து ஐபிஓ போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இது பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து சோல்டர் பேஸ்ட்டு டைப்பில் இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து பாருங்கள், இந்தளவு தூரம் வேண்டாம், கொஞ்சமாக போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த கனெக்டருக்கு உள்பகுதியில் பட்டுறவிடாது, வெளிப்பகுதியில் மட்டும் லைட்டாக வந்து ஆகிடுங்க. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸும் இம்புல்ட்டாக இருக்கும் இந்த பேஸ்ட்லேயே, அதனால் நம்ம ஃப்ளெக்ஸ் போடணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம இந்த காண்டாக்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வச்சு இது பண்ணாலே போதும், அது வந்து காண்டாக்ட் விட்டுருந்து அப்படின்னாலும் இது வந்து காண்டாக்ட் ஆகிரும். இப்போ நம்ம லைட்டாக சோல்டரிங் வச்சுருக்கோம், அதனால் லைட்டாக ஐபிஓ போட்டு இதை வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின்னில் வந்து பார்க்கணும், சால்டர் ஷார்ட் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சால்டர் ஷார்ட் வந்து இல்லை. இப்போ வந்து கரெக்டாக பிளாக் கலரில் அந்த டஸ்ட்டு எல்லாமே போயிடுச்சு, இப்போ நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம டிஸ்பிளேயோட இந்த ஸ்டிப்பை வந்து ஸ்டிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஷார்ட் மாதிரி இருக்கும், இந்த ஷார்ட்டையும் எடுத்துக்கணும். இதையும் ஐபிஓ போட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து ஐபிஓ போடும்போது இந்த டிஸ்பிளேயோட இந்த பக்கத்தில் வந்து படக்கூடாது, இந்த இதில் மட்டும் படுற மாதிரி வச்சு க்ளீன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஓ போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். போர்டில் வந்து டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ணிடலாம்.
நீங்கள் நார்மல் ஐபியே போட்டிங்க அப்படின்னா ஒரு இது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அது பிறகு தான் நம்ம டிஸ்பிளே வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம பேட்டரி போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்து டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிடுச்சு. இதுலேயுமே உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இதில் வந்து ஜம்பர் லைன் ஒன்று கொடுக்கணும். அதை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து எப்படி எப்படி ஜம்பர் லைன் கொடுப்பாங்க அந்த மாதிரி சொல்லி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருங்க.